ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பொள்ளாச்சி எஸ்என் வ்ளாக்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது நெல்லிக்காய் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காயில் கீரி இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் ஒரு இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தையும் பொடி பொடியாக வெட்டி அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுங்க. 2 பச்சை மிளகாவை 2 கீரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி சூடான உடனே அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், அதுவும் வணங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்ச தக்காளி, நல்லா தக்காளி வணங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் அதையும் சேர்த்திக்கலாம். தேவையான உப்பு அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு நெல்லிக்காயையும் அது கூட போட்டு நல்லா பிரட்டிடலாம். அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் வணங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு அரையிலேருந்து 3/4 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிடலாம். நெல்லிக்காய் வேகிறதுக்காக ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அரைச்சி வச்ச தேங்காய், கரைச்சி வச்ச புளி அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நெல்லிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.